உங்களிடம் மூன்று காரியங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். உங்களிடம் மூன்று காரியங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். இன்னல்லாஹ கரிஹலக்கும் சலாசா கீல வகால், தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை வெறுக்கிறான். இலாகல் மால், பொருளை மீன் விரயம் செய்வதை வெறுக்கிறான். அதிகம் அதிகமாக கேள்விகள் கேட்பதையும் வெறுக்கின்றான் என்று நபி கூற, தாம் கேட்டதாக முகீரத்து குணம் ஷோபா என்ற நபி தோழர் அறிவிக்கின்றார். உலகில் யார் இருமுகம் உடையவனாக இருப்பானோ, மன்கான லஹு வஜ்ஹானி ஃபித் துன்யா, உலகில் யார் இருமுகம் உடையவனாக இருப்பானோ, கான லஹு யௌமல் கியாமா லிசானானி மின் நார், கியாமத்து நாள் என்று அவனது வாயில் தீயினால் ஆன இரண்டு நாவுகள் இருக்கும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இருமுகம் உடையவன், எல்லோருக்கும் ஒருமுகம் தானே இருக்கிறது. நபி அவர்கள் இங்கே இருமுகம் உடையவனாக இருப்பானோ என்று கூறுகிறார்கள் என்றால், உங்களிடம் வந்தால் உங்களுக்கு வேண்டியவரை போன்று நடந்து கொள்வது, எங்களிடம் வந்தால் எங்களுக்கு வேண்டியவரை போன்று நடந்து கொள்வது. இரண்டு நபர்களும் சண்டை போட்டிருக்கிறார்கள், அங்கே போய் அவர்களுக்கு நல்ல விதமாக அவர்களை சார்ந்தவர்களைப் போன்று, இங்கே வந்து இவர்களை சார்ந்தவர்களைப் போன்று முனாஃபிக்குத்தனமாக நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளும் மனிதர்கள், பலவிதமாக பேசுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பெரிய தண்டனை இருக்கிறது. இரண்டு நாக்குகள், அதுவும் தீயினால் ஆன இரண்டு நாக்குகள் இருக்கும். எது உண்மையோ, எது சத்தியமோ, எது நியாயமோ, அது யாரிடம் இருக்கிறதோ அவர்களை சார்ந்து இருக்க வேண்டும். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற அந்த நிலை எடுக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவன் வேறு குடும்பத்தை சார்ந்தவன் என்ற நிலையும் எடுக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் என்ற நிலை இருக்கக்கூடாது. யாராக இருந்து விட்டு போகட்டும், உண்மை யாரிடம் இருக்கிறது, நியாயம் யாரிடம் இருக்கிறது என்ற அந்த நிலையை கடைபிடிப்பது தான் உண்மையான முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் ஓர் அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நான் கேட்டேன். மாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் ஓர் அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டேன். அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்ளுவீராக, ஆமீன் பில்லா. ஏனென்றால் இதுதான் அடிப்படை அசல். அல்லாஹுவை ஏற்காமல், அல்லாஹுவை நம்பாமல், அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்ளாமல் அல்லாஹுடைய சொர்க்கத்திற்கு யாரும் செல்ல முடியாது. எனவே அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, குல் ஹைரன், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள்.
ஜூபிட்டர் லக் உங்களுக்கு நன்மை எழுதப்படும். வலா தக்குல் சர்வன் தீய வார்த்தைகளை பேசாதீர்கள். ஜூபிட்டர் அலை அவ்வாறு நீங்கள் பேசினால் உங்களுக்கு தீமை எழுதப்படும் என்று உபதேசம் செய்தார்கள். ஈமான் கொள்ள வேண்டும், நல்லதை பேச வேண்டும், தீயதை பேசக்கூடாது. மூன்றே மூன்று விஷயங்கள் தான் ஈமானை பலப்படுத்த வேண்டும். நல்லதை பேச வேண்டும், தீயதை பேசக்கூடாது. இந்த அமல்கள் இருந்தால் நேரடியாக சொர்க்கலோகத்திற்கு சென்று விடலாம். மக்களை சிரிக்க வைப்பதற்காக, மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்பவனுக்கு நாசம்தான் உண்டாகும். அவனுக்கு நாசம்தான், அவனுக்கு நாசம்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இது ஒரு பெரிய கலையாக இன்று ஆகிவிட்டது. சிரிக்க வைப்பது, விட்டடிப்பது, இதற்காக சில சேனல்கள் தயாராக தனியாக இருக்கின்றன. சிரிக்க வைக்கலாம், ஆனால் அதில் பொய் இருக்கக்கூடாது. பொய் இல்லாத வார்த்தைகளை கொண்டு சிரிக்க வைப்பதில் தப்பு இல்லை. சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்வது தான் நாசம் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். ஓர் அடியான் பொய் சொன்னால் அவனுடைய பொய்யின் துருவாடையினால் மலக்கு ஒரு மைல் தூரம் அவனை விட்டும் தூரமாகிவிடுகிறார். ஓர் அடியான் பொய் சொன்னால் அவனுடைய பொய்யின் துருவாடையினால் மலக்கு வானவர் ஒரு மைல் தூரம் அவனை விட்டும் தூரமாகிவிடுகிறார் என்று நபி கூறியிருக்கிறார்கள். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பொய்யுக்கும் ஒரு நாற்றம் இருக்கிறது. ஆனால் அந்த நாற்றம் நமக்கு தெரிவதில்லை. காரணம், நாற்றத்திலேயே நாம் சுழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் வானவர்கள் தூய்மையானவர்கள், அவர்களுக்கு நாற்றம் பிடிக்காது. பொய் சொல்லும்போது ரஹமத்துடைய வானவர்கள் நம்மை விட்டும் தூரமாக ஆகிவிடுகிறார்கள். பொதுவாக நாம் பார்க்கிறோம், மீன் கடை வைத்திருப்பவர்கள், கருவாட்டு கடை வைத்திருப்பவர்கள் 24 மணி நேரமும் அந்த கடையிலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள். நாற்றம் அவர்களுக்கு தெரியாது. புதிதாக நாம் போய் மீன் வாங்கும்போது அந்த கவுச்சி நாற்றம் நமக்கு அடிக்கும். அவர்களுக்கு அடிக்கவில்லை, நமக்கு அடிக்கிறது. அதிலேயே அவர்கள் பழகிவிட்டார்கள். சாக்கடைக்கு பக்கத்தில் குடியிருப்பவர்கள், அவர்களுக்கு அந்த சாக்கடையின் நாற்றம் பழகி போய்விட்டதன் காரணமாக சாக்கடை நாற்றம் அடிக்காது. அவர்களுக்கு அடிக்கும், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. புதிதாக நாம் கடந்து சென்றால் மூக்கை பொத்தி கொண்டு செல்வோம். அந்த அடிப்படையில் தான் நாம் பொய் பேசும்போது நாற்றம் வருகிறது. ஆனால் நம்மை சுற்றி அந்த பொய் நாற்றம் சூழ்ந்திருப்பதால் அதிலேயே பழகிப்போய் பொய்யுடைய நாற்றம் நமக்கு தெரியாமல் போய்விட்டது. அல்லாஹ் தஆலா தீனை மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து புரிந்து செயல்பட தௌஃபீக் செய்தருள்வானாக.